சென்னை மக்களுக்காக எம்எல்ஏக்கள் களத்திற்கு வந்து உதவ வேண்டும் என பேசிய நடிகர் விஷாலுக்கு மேயர் பிரியா பதிலடி கொடுத்துள்ளார். நடிகர் விஷால் பதிவிட்ட ட்விட்டர் பதிவில், சென்னை மேயர் பிரியாராஜனை டேக் செய்து அந்த வீடியோவில் அன்புள்ள சென்னை மேயர் பிரியாராஜன் மற்றும் பெருச்சென்னை மாநகராட்சி ஆணையர் உட்பட மற்ற அனைத்து அதிகாரிகளும் உங்கள் குடும்பத்தினருடன் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். குறிப்பாக வடிகால் நீர் உங்கள் வீட்டுக்குள் நுழையாது மற்றும் மிக முக்கியமாக உங்களுக்கு நிபந்தனையற்ற உணவு மற்றும் மின்சாரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இருக்கும் அதே நகரத்தில் வசிக்கும் குடிமக்களாகிய சாதாரண வாக்காளர்களாகிய நாங்கள் அதே நிலையில் இல்லை என்று நடிகர் விஷால் பதிவிட்ட வீடியோவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சென்னை மேயர் பிரியா பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், 2015 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தை விட மோசமான நிலை இப்போது ஏற்பட்டிருப்பது போல நடிகர் விஷால் சொல்லியிருக்கிறார். திரைப்பட வசனம் போல பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்க முயற்சிக்கும் விஷயம் இல்லை. இந்த பேரிடர் 2015 பெருவெள்ளத்திற்கு பிறகும் 5.5 ஆண்டுகளை ஆண்டது அதிமுக அரசுதான். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 10 ஆண்டுகளாக அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. மழைநீர் வடிகால் திட்டத்தை முதன்மையான திட்டமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சி. திமுக பொறுப்புக்கு வந்த 2021 மே மாதத்தில் இருந்து மழைநீர் வடிகால் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வந்தது. அப்படியான பணிகளால் தான் சென்னை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மழைநீர் கால்வாய்கள் மூலம்தான் கடந்த வாரம் முன்பு வரை பெய்த மழைநீர் எல்லாம் வெளியேறியது. அதனையெல்லாம் பலர் பாராட்டி எழுதியது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போது பெய்துள்ள பெருமழை 2015 விட அதிகம். பல ஆண்டுகளில் வரலாறு காணாத மழை, புயலால் கடல் கொந்தளிப்பு அதிகம் இருப்பதால் தான் மழைநீர் கால்வாய் மூலம் கடலில் கலக்க முடியாத சூழலில் மழைநீர் தேங்கியது. 2015 ஏற்பட்ட பெருவெள்ளத்தை சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 289 பேர் பலியானார்கள். 23.25 லட்சம் வீடுகள் நீரில் மூழ்கின. அப்படியான நிலையா இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது? 2015 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு விடுமுறை ஏதும் அறிவிக்கப்படவில்லை. செம்பரவாக்கம் ஏரியை கூட முன்னறிவிப்பு இன்றி திறந்துவிட்டார்கள். இன்று மாண்புமிகு முதலமைச்சரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். சாய்ந்த மரங்கள் அகற்றப்பட்டுள்ளன. படிப்படியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 6 லட்சம் உணவு பொட்டலங்களை இதுவரை வழங்கியிருக்கிறோம். வெள்ளம் உங்கள் வீட்டிற்கு மட்டும் வரவில்லை, ஒட்டுமொத்த சென்னை மக்களுக்கும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வேண்டிய அனைத்து உதவிகளையும் களத்தில் நின்று அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் மாநகராட்சி ஊழியர்களும் செய்து வருகிறார்கள். அரசியல் செய்ய முயலாமல் கோரிக்கை ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கவும், அரசு நிறைவேற்றி தரும் என்று விஷால் பதிவிட்ட வீடியோவிற்கு மேயர் பிரியா பதிலடி கொடுத்துள்ளார்.